வரம் கேட்டு வருகின்றே நிறைவாம், என் குரல் கேட்டு அருளாயோ தலைவாம். வரம் கேட்டு வருகின்றே நிறைவாம், என் குரல் கேட்டு எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்த இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உனை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவாம், என் குரல் கேட்டு அருளாயு தலைவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்தனம் தலைவராகி இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசு கிறிஸ்துவன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருக என் அன்போடு அழைக்கின்றேன். ஆண்டவர் இயேசுவின் வார்த்தையை நம்புகின்ற ஒவ்வொருவரும் நிலை வாழ்வை பெற்றுக் கொள்ளுகின்றனர். இயேசுவின் வார்த்தையில் ஆழமான விசுவாசம் வைக்கின்ற ஒவ்வொருவரும் சாவை கடந்து வாழ்வுக்கு வருகின்றனர். காரணம், அந்த வார்த்தை அழியாதது, நிலையானது. யாரெல்லாம் இந்த அழியாத வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து வாழ்கின்றார்களோ அவர்களுடைய மன்னக வாழ்வு அழிக்கப்பட்டாலும் விண்ணக வாழ்வு முடிவில்லாமல் தொடர்கின்றது. இன்றைக்கு நாம் இயேசுவின் வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக வாழ இந்த திருப்பலியில் சிறப்பாய் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. அம்மின் ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, நேர்மையாளர்களுக்கு நற்செயல்களின் பரிசுகளையும் பாவிகளுக்கு மனம் திரும்புதலின் வழியாக மன்னிப்பையும் அளிக்கின்றீ. உம்மை மன்றாடு மக்கள் மீது நீர் இரக்கம் காட்டுவதால் எங்கள் பாவங்களுக்கான உமது மன்னிப்பை பெற எங்களது பாவ அறிக்கை ஆற்றல் பெறுவதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய திருப்பலியானது பவுல் குரூஸ் மரிய புஷ்பம் கருத்துப்படி
ஃபெல்சியா ஃபெபியா ஜோஷ்வா நல்ல முறையில் தேர்வு எழுதும் ஞானத்திற்காக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. முதல் வாசகம். மக்களுக்கு ஒரு உடன்படிக்கையாக உன்னை ஏற்படுத்தினேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் 49:8-15 முடிய இறைவார்த்தைகள். ஆண்டவர் கூறியது, தகுந்த வேளையில் நான் உனக்கு பதிலளித்தேன். விடுதலை நாளில் உனக்கு துணையாயிருந்தேன். நாட்டை மீண்டும் நிலைநாட்டவும் பாழடைந்து கிடக்கும் உரிமை சொத்துக்களை உடைமையாக்கவும் நான் உம்மை பாதுகாத்து மக்களுக்கு ஒரு உடன்படிக்கையாக ஏற்படுத்தினேன். சிறைப்பட்டோரிடம் புறப்படுங்கள் என்றும் இருளில் இருப்போரிடம் வெளிப்படுங்கள் என்றும் சொல்வீர்கள். பாதையில் அவர்களுக்கு மேய்ச்சல் கிடைக்கும். வறண்ட குன்றுகள் அனைத்திலும் பசும் புல்வெளிகளை காண்பர். அவர்கள் பசியடையார், தாகமுறார். வெப்பக்காற்றோ வெயிலோ அவர்களை வாட்டுவதில்லை. ஏனெனில் அவர்கள் மேல் கருணை காட்டுபவர் அவர்களை நடத்தி செல்வார். அவர் அவர்களை நீரூற்றுகள் அருகே வழி நடத்துவார். என் மலைகள் அனைத்தையும் வழியாக அமைப்பேன். என் நெடுஞ்சாலைகள் உயர்த்தப்படும். இதோ இவர்கள் தொலையிலிருந்து வருவார்கள். சிலர் வடக்கிலிருந்தும் சிலர் மேற்கிலிருந்தும் சிலர் சீனிம் நாட்டிலிருந்தும் வருவார்கள். வானங்களே மகிழ்ந்து பாடுங்கள், மண்ணுலகே களிகூறு, மலைகளே அக்களித்து ஆர்ப்பரியுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார். சிறுமையுற்ற தம் மக்கள் மீது இரக்கம் காட்டியுள்ளார். சியோனே, ஆண்டவர் என்னை கை நெகிழ்ந்து விட்டார், என் தலைவர் என்னை மறந்து விட்டார் என்கிறாள். பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ? இவர்கள் மறந்திடினும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர். தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். பல்லவி, ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவர், தம் செயல்கள் அனைத்திலும் தூய்மையானவர். தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார், தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கிவிடுகின்றார். பல்லவி, ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். அவர் தம் செயல்கள் யாவும் இரக்க செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். பல்லவி, ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்ளுமே வரும் என்றுமே சாகமாட்டார் என்கிறார் ஆண்டவர். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதின செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 5 இறைவாக்கியங்கள் 17-30 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம், என் தந்தை இன்றும் செயலாற்றுகின்றார், நானும் செயலாற்றுகிறேன் என்றார். இவ்வாறு அவர் ஓய்வு நாள் சட்டத்தை மீறியதோடு நில்லாமல் கடவுளை தம் சொந்த தந்தை என்று கூறி
தம்மையே கடவுளுக்கு இணையாக்கியதால் யூதர்கள் அவரை கொல்ல இன்னும் மிகுந்த முயற்சி செய்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறியது, மகன் தாமாக எதையும் செய்ய இயலாது, தந்தையிடம் தாம் காணும் செயல்களையே செய்ய இயலும், தந்தை செய்பவற்றை மகனும் அவ்வாறே செய்கிறார் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தந்தை மகன் மேல் அன்பு கொண்டு தாம் செய்யும் அனைத்தையும் அவருக்கு காட்டுகிறார். இவற்றை விட பெரிய செயல்களையும் அவருக்கு காட்டுவார், நீங்களும் வியப்புறுவீர்கள். தந்தை இறந்தோரை எழுப்பி அவர்களை வாழ வைப்பது போல மகனும் தாம் விரும்பியவர்களை வாழ வைக்கிறார். தந்தை யாருக்கும் தீர்ப்பளிப்பதில்லை, தமக்கு எல்லாரும் மதிப்பு கொடுப்பது போல மகனுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும் என தீர்ப்பளிக்கும் அதிகாரம் முழுவதையும் அவர் மகனுக்கு அளித்துள்ளார். மகனை மதியாதவர் அவரை அனுப்பிய தந்தையையும் மதிப்பது இல்லை. என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள், ஏற்கனவே சாவை கடந்து வாழ்வுக்கு வந்துவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது இறைமகனின் குரலை இறந்தோர் கேட்பர், அதை கேட்போர் வாழ்வர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தந்தை தாம் வாழ்வின் ஊற்றாய் இருப்பது போல மகனும் வாழ்வின் ஊற்றாய் இருக்குமாறு செய்துள்ளார். அவர் மானிட மகனாய் இருப்பதால் தீர்ப்பு வழங்கும் அதிகாரத்தையும் தந்தை அவருக்கு அளித்துள்ளார். இது பற்றி நீங்கள் வியப்புற வேண்டாம். காலம் வருகிறது, அப்போது கல்லறைகளில் உள்ளோர் அனைவரும் அவரது குரலை கேட்டு வெளியே வருவர். நல்லன செய்தோர் வாழ்வு பெற உயிர்த்தெழுவர், தீயன செய்தோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர்த்தெழுவர். நானாக எதுவும் செய்ய இயலாது, தந்தை சொற்படியே நான் தீர்ப்பிடுகிறேன். நான் அளிக்கும் தீர்ப்பு நீதியானது, ஏனெனில் என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பியவரின் விருப்பத்தையே நாடுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு தந்தையோடு தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்ளுகின்றார். எது தந்தையிடம் இருந்ததோ அதை அப்படியே அவர் பெற்றுக்கொள்ளுகின்றார், அதை அப்படியே மக்களுக்கும் கொடுக்கின்றார். எனவேதான் இன்றைய நற்செய்தியில் பல வழிகளிலும் முறைகளிலும் தந்தைக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பை அவர் வெளிப்படுத்துகின்றார். என் தந்தை இன்றும் செயலாற்றுகின்றார், நானும் செயலாற்றுகின்றேன். மகன் தாமாக எதையும் செய்ய இயலாது, தந்தையிடம் தாம் காணும் செயல்களையே செய்ய இயலும். தந்தை செய்பவற்றை மகனும் அவ்வாறே செய்கிறார். தந்தை இறந்தோரை எழுப்பி அவர்களை வாழ வைப்பது போல மகனும் தாம் விரும்பியவர்களை வாழ வைக்கின்றார். இப்படி தன்னுடைய செயல்களை தந்தையிடம் இருந்து பெற்றுக்கொண்டதை இயேசு தெளிவாக உணர்த்துகின்றார். இதை அந்த பரிசேயர்களால் அல்லது யூதர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் இவர் தன்னை தந்தையோடு ஐக்கியப்படுத்திக் கொள்வதை, கடவுளின் மகனாக சொல்லிக் கொள்வதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. எனவே அவர்கள் கடும் கோபமடைகின்றனர். அதனாலதான் இந்த நற்செய்தி பதிவு செய்கிறது சிறப்பாக பதிவு செய்கின்றது. கடவுளை தம் சொந்த தந்தை என்று கூறி தம்மையே கடவுளுக்கு இணையாக்கியதால் யூதர்கள் அவரை கொல்ல இன்னும் மிகுந்த முயற்சி செய்தார்கள். உண்மையை ஏற்றுக்கொள்ள அவர்களால் இயலவில்லை. உண்மை, தந்தையும் இயேசுவும் நெருக்கமானவர்கள், இருவரும்
தந்தையின் விருப்பத்தை இயேசு செய்வதும் இயேசு செய்வதை தந்தை அனுமதிப்பதும் அவர்களால் அந்த உண்மையை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அவருடைய போதனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய வழிகாட்டுதலை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய புதுமைகளை அங்கீகரிக்க வேண்டும், இறுதியிலே அவர்கள் இயேசுவின் பின் செல்ல வேண்டும். ஆனால் அவருடைய அதிகாரமும் பணபலமும் அல்லது அவர்கள் மக்களை அடிமைத்துவப்படுத்தி வைத்திருந்ததும் இப்படிப்பட்ட நிலைப்பாட்டை எடுப்பதற்கு அவர்களுக்கு தடையாயிருக்கின்றது. எனவேதான் ஆண்டவர் இயேசுவை கொல்ல அவர்கள் திட்டமிடுகின்றார்கள். ஆனால் இயேசு மிக தெளிவாக சொல்லுகின்றார், என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளன. அழுத்தம் திருத்தமாக சொல்றார், ஏனென்றால் யாரெல்லாம் இயேசுவின் வார்த்தையை நம்புகின்றார்களோ, அதை ஏற்றுக்கொள்ளுகின்றார்களோ, இயேசுவையும் ஏற்றுக்கொள்ளுகின்றார்களோ, அவர்கள் சாவை கடந்து வாழ்வுக்கு வந்துவிட்டார்கள். அப்படின்னா மன்னகச்சாவு இருக்கும், அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. மன்னகச்சாவு எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும். இந்த உடலை விட்டு உயிர் பிரிவது அனைவருக்கும் பொதுவானது, இயல்பானது. ஆனால் சாவை கடந்து வாழ்வுக்கு வருவது என்பது முடிவில்லா வாழ்வில் அடியெடுத்து வைப்பதற்கு சமம். இயேசுவினுடைய வார்த்தையை நம்புகின்ற ஒவ்வொருவரும், இயேசுவை நம்பி ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒவ்வொருவரும் சாவை கடந்து வாழ்வுக்கு வருகின்றார்கள். அவர்கள் நிலையான வார்த்தையில் நம்பிக்கை கொள்ளுகின்றார்கள், அழியாத வார்த்தையின் மீது தங்களுடைய அடித்தளத்தை அமைத்துக் கொள்ளுகின்றார்கள். எனவே அழியாத வார்த்தையும் நிலையான இறைவனும் நம்மை வாழ்வுக்கு வழி நடத்துவார்கள். அழிந்து போகின்ற பொருட்களின் மீது, அழிந்து போகின்ற இந்த உலகத்தின் மீது, அல்லது நேற்று இருந்து இன்றைக்கு மாறுகின்ற மனித வார்த்தையின் மீது நம்பிக்கை கொள்ளுகின்ற ஒவ்வொருவரும் அழிவுக்கு உட்படுவர். அதே சமயத்தில் நிலையான இறைவன் மீது நம்பிக்கை கொள்ளுகின்ற ஒவ்வொருவரும் வாழ்வுக்கு கடந்து செல்வார்கள். அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை முறையை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு அழியப்போகின்ற மனித வார்த்தையின் மீது பல நேரங்களிலே நம்பிக்கை வைக்கின்றோம். காரணம், அது நமக்கு இதமாக இருக்கின்றது, சில நேரங்களில் பதமாக இருக்கின்றது, இன்னும் சில நேரங்களிலே அச்சுறுத்தல் காரணமாக அந்த வார்த்தையின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டியிருக்கின்றது, இன்னும் பல நேரங்களிலே நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்காக நாம் அந்த தவறான வார்த்தையின் மீது அல்லது மனித வார்த்தையின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டியிருக்கின்றது. நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கு இத்தனையும் செய்ய வேண்டியிருக்கின்றது, அது அழிந்து போய்விடும். ஆனால் இறைவனுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைக்கின்ற பொழுது எதிர்ப்பு இருக்கும், சவால் இருக்கும், தடை இருக்கும், பல்வேறு துன்பங்களை துயரங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஆனால் இறுதியிலே வாழ்வு இருக்கும். சிந்திப்போம், தடைகளை தாண்ட போகின்றோமா அல்லது அச்சுறுத்தலுக்காக அடிபணிய போகின்றோமா? சிந்திப்போம், செயல்படுவோம். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், இன்னையேற்றிடுவாய், முழுமனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கையேற்றிடுவாய். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், இன்னையேற்றிடுவாய், முழுமனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கையேற்றிடுவாய். கோதுமை மலையும் திராட்சை கனியும் புது உரு பெறுவது போல், அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனில் மலர்ந்திட உயிர் தருவோம். அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனில் மலர்ந்திட உயிர் தருவோம். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், இன்னையேற்றிடுவாய், முழுமனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கையேற்றிடுவாய்.
சகோதர சகோதரிகளே, என்னுடைய இதும் உங்களுடைய இதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் ஆற்றல் எங்கள் பழைய பாவ நிலையை கனிவுடன் போக்கிடவும் வேண்டுகின்றோம். அது எங்களில் புத்துணர்வையும் மீட்பையும் வளர்ப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். எங்கள் தவமுயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிறக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்வதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னாம். தாயும் தந்தையுமான இறைவா, நிமையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிது தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீரர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள், எனக்காய் பிறந்தீரே, மறித்து உயிர்த்தீரே, மீண்டும் வருவீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் பீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள
உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பிறக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரி. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவன். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவள், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். வசந்த ராகம் பாடுவோம் இந்த புனிதமான வேருந்தேனில். வசந்த ராகம் பாடுவோம் இந்த புனிதமான வேருந்தேனில். ஆனந்த கீதங்கள் பாடி போற்றுவோம் நாம். வசந்த ராகம் பாடுவோம் இந்த புனிதமான விருந்தினில். விண்வேலை போற்றி பாடும் இந்த மன்னன் வருகையில். காற்றும் ராகம் பாடும் இந்த நிதயம் எழுகையில். கடல் அலைகள் கவி பாடும் இந்த மீட்பர் புகழினை. அவர் அன்பு நம்மை காக்கும் அவரை போற்றுவோம் நாம். வசந்த ராகம் பாடுவோம் இந்த புனிதமான விருந்தினில். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகக் கொடைகளை பெற்று கொண்டவர்கள் தண்டனை தீர்ப்பு பெற நீர் அனுமதியாதிருக்கவும் வேண்டுகின்றோம். உம் நம்பிக்கையாளருக்கு உதவி அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய
கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாமியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்றுவார் உங்கள் திருப்பலின் நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மசில்லா கண்ணே மாதாவே உன்மேல் நேசமில்லாதவ நீசரேயாவார். வாழ்கும் வாழ்கும் வாழ்க மரியே. வாழ்கும் வாழ்க வாழ்க மரியே. மூதாதை தாயார் செய் முற்பவமற்றாய். ஆதி இல்லாதோனை மாதே நீ பெற்றாய். வாழ்க 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 மரியே.